கவிதை என்பது நிலாமுற்ற விளையாட்டின் வர்ணனை அல்ல, அது ஏழை மக்கள் பசித்த மக்களினுடைய பசி விண்ணப்பம்னு சொல்லுவாருங்க வைரமுத்து. இந்த சமூகத்தை திருத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், கேள்வி கேட்கக்கூடிய ஆயுதம் கவிதைன்னு சொல்லுவாங்க. ஒரு புதுக்கவிஞர் எழுதியிருந்தாரு, தவறாமல் வருகிறது தண்ணீர் வரி, தப்பி தவறிதான் வருகிறது தண்ணீர். காசு நோய் என்று மருத்துவமனைக்கு சென்றேன், பின்புதான் தெரிந்தது அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் காசு நோய் என்று. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லும் குடுகுடுப்பைக்காரன் தெருவிலேயே நிற்கிறான். அவன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறப்பது எப்போது? எழுத படிக்க தெரியாது என்று கையொப்பம் இடுகிறாள் சரஸ்வதி பாட்டி. பேரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அவள் வாக்கில் வருவது எப்போது? அரசு அலுவலகத்திற்கு சென்று ஜாதி சான்றிதழ் கேட்டபோது, அவர்கள் லஞ்சம் கேட்டபோதுதான் எனக்கு சுருக் என்று குத்தியது. ஓட்டிற்காக நான் வாங்கிய 2000 ரூபாய். மக்கள் அருவிகள்தான், அதனால்தான் நம் வீழ்ச்சியில் பலர் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதையும் தாங்கும் இதயம்தான், அதனால்தான் நம் முதுகில் பலர் குத்தி கொண்டிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் நிறுத்தவில்லை துப்பாக்கி சுடுதலை, சமயவாதிகள் நிறுத்தவில்லை சண்டைகள் இடுதலை, போலி முத்திரைத்தால் எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் நம் நாட்டின் கெடுதலை. இந்த லட்சணத்தில் இனிக்குமா இந்திய விடுதலைன்னு ஒரு கவிஞர் கேள்வி கேட்டிருப்பாருங்க.